நம்ம சாதாரணமா செய்யற ஒரு விஷயம் நமக்கே சாவை தேடி தரலாம். இப்படிதான் இவன் வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல இருந்த பழைய நூடுல்ஸ் எடுத்து அப்படியே பால்கனி வழியா ரோட்ல தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பேன்ல இவனுக்கு பிடிச்ச ஃபுட்டை கொட்டி சமைக்கிறான். இவன் கிட்ட நேரம் அந்த ஃபிரிட்ஜ்ல ஒட்டியிருந்த ஒரு பிளாஸ்டிக் லெட்டர் அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ் குள்ள விழுந்துருது. இப்ப தெரியாம அந்த பாக்ஸ் எடுத்து ஓவன் குள்ள வச்சு ஆன் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கேஷுவலா வந்து அன்னைக்கு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான். புது வாட்ச் புது ரிங்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு பாக்குறான். அப்போன்னு பார்த்து ஓவன்ல வச்ச கார்ட்போர்ட் பாக்ஸ் உள்ளே வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த பயத்துல கையில இருந்த ரிங் தெரியாம கிச்சன் சிங்க் குள்ள விழுந்துருது. அதை எடுக்க கையில வாட்சோடய உள்ள கையை விட்டுறான். இப்ப உள்ள விட்ட கை உள்ளே சிங்குக்குள்ள மாட்டிக்குது. கையை எடுக்க ட்ரை பண்றான், ஆனா முடியல. அதுக்குள்ள அங்க அடுப்புல வச்ச பேன் ரொம்ப நேரம் ஆனதுனால அதுலயும் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப கையை வச்சுட்டு சும்மா இல்லாம பக்கத்துல இருக்க துணி எடுத்து அந்த பேன் அணைக்க ட்ரை பண்றான். ஆனா பேன் அங்க அடுப்புல இருந்து கீழே விழுந்து அந்த ரூம் ஃபுல்லாவே தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு கையை சிங்க்ல இருந்து எடுத்துறான். எடுத்துட்டு அங்க இருக்கிற நெருப்பு அணைக்கலாம் ட்ரை பண்றான். இவன் கேட்ட நேரம் அங்க இருக்கிற எதுவுமே இப்ப வேலை செய்யல. அதுக்குள்ள நெருப்பு ரூம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படியோ தப்பிச்சு பால்கனி வழியா கீழே இறங்கிடலான்னு பால்கனி வழியா வரான். அங்க இருக்கிற லேடர் இப்ப வேலை செய்யல. கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அங்கிருந்து கீழே குதிச்சிடறான். ஆனா இவன் கேட்ட நேரம் கீழே இவன் கொட்டின நூடுல்ஸ்லயே கால் வழுக்கி கீழே விழுந்துடுறான். எப்பயோ இவன் இழுத்து பார்த்த லேடரோட எஃபெக்ட் இப்ப வேலை செய்யுது. கீழே விழுந்த இவன் கண்ணு வழியா உள்ள போய் தலை வழியா வெளியே வந்து இவன் அங்கேயே இறந்து போயிடுறான். சோ அனாவசியமா ஃபுட்டை தூக்கி ரோட்ல போடாதீங்க. சப்போஸ் நீங்க போட்டீங்கன்னா